சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஜாக்டோ ஜெயா அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது போராட்டத்தின் பின்னணி குறித்து செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஜாக்டோ ஜெயா அமைப்பினர் போராட்டத்தை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன? அரசு அதிகாரிகளிடமிருந்து அவர்களிடம் பேசப்பட்டதா ஏதாவது? சக்தி, ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று சென்னை உட்பட அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறியல் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை டிபிஐ வளாகம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே டிபிஐ வளாகம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காலை 10 மணி முதலே காவல்துறையினர் கைது செய்து ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்தும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை, 2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமுறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அரசு துறைகளில் பல்வேறு துறைகளில் கிட்டத்தட்ட 30% காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எம்ஆர்பி செவிலியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பகுதிநேர ஆசிரியர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும். அதேபோன்று ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள், இடைநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மறியல் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக அரசுக்கு பல கட்ட கோரிக்கை கடிதமும் அதற்கான தகவலும் தெரிவிக்கப்பட்டது. அரசு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று மறியல் போராட்டம் நடத்தியதற்கு பிறகும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு எதுவும் அழைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டமாக கொண்டு செல்வதற்காக பிப்ரவரி மாதம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நமக்கும் அது பேட்டியாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று இவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து 9 வரை சந்திக்க இருப்பதாகவும், இதே கோரிக்கையை வலியுறுத்தி பிப்ரவரி 15 ஒரு நாள் போராட்டம் நடத்துவது என்றும், பிப்ரவரி 26 காலவரையற்ற போராட்டம், இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு பணியாளர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்கக்கூடிய போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதேபோன்று அரசும் இதில் தலையிட வேண்டும். ஏற்கனவே இந்த போராட்டம் தொடர்பாக தலைமை செயலாளருக்கும் துறையினுடைய செயலாளர்களுக்கும் கடிதம் மூலமாக தெரிவித்திருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவிக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இவருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று கைது செய்யப்பட்டிருந்தாலும் அடுத்த மாதம் தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாலை 5 பிறகு விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டிபிஐ வளாகத்தில் இப்போதும் கூட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதேபோன்று அரசு அதிகாரியிடம் கேட்டபொழுது ஏற்கனவே தமிழக அரசினுடைய நிதி நிலைமை குறித்தும் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவது குறித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு தெரிவித்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறார்கள். எனினும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர்கள் இந்த கோரிக்கை கடந்த ஆட்சியின் போதும் இதே போன்ற கோரிக்கைகள் வைத்தோம், தற்போதும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த 2 பிறகும் இந்த கோரிக்கைகள் தொடர்கிறது, இதில் கவனம் செலுத்த வேண்டும், முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்பதுதான் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.